ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது ரொம்ப தொலைவில் இருக்கிறவங்களோட மனசும் கூட நீங்க மாத்தக்கூடிய ஒரு முறையை பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு முறை கிடையாதுங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு உடனடியா ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க, இது உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு நான் அப்படியே வீடியோக்குள்ள போறேன். என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா போன் கன்சர்ன் நான் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதுல ஒருத்தவங்க என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க பேர் சொல்ல, பட் என்ன கான்செப்ட் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன், நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஆக்சுவலா அவங்க என்ன தெரியுங்க சொன்னாங்க, சார் நானும் ஒரு பையனும் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணாங்க, நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. சடனா வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன வந்து, இனிமேல் நீ என் கூட பேசாத, எங்க வீட்டுல வந்து நம்மளோட லவ்வுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, எங்க வீட்டுல சொல்லிட்டாங்க இனிமேல் நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு என்னை விட்டுட்டு போயிட்டாருங்க சார். நாங்க ரொம்ப டீப்பா தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம், அவருக்காக நான் என் உயிரையே கொடுத்திருந்தேன், நான் எது வேணாலும் பண்ணலான் இருந்தேன். பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நீ வேண்டாம், எங்க அம்மா வேணாம்னு சொன்னிட்டாங்க அப்படின்னு போயிட்டாரு அப்படின்னாங்க. நான் கேட்டேன், ஏங்க ரிலிஜியன் ப்ராப்ளம்னால அவர் உங்களை வேண்டான்னு சொல்றாரு, லவ் பண்றதுக்கு முன்னாடி இது அவருக்கு தெரியாதா அப்படின்னு நான் கேட்டப்ப, கண்டிப்பா தெரியுங்க, இதே டாபிக் நாங்க ரெண்டு பேருமே அப்ப பேசியிருக்கோம். அப்ப வந்து அவர் சொன்னவர் வந்து, வா என்னாலும் நம்ம பாத்துக்கலான்னு எனக்கு பயங்கரமா பூஸ்ட் அப் கொடுத்ததே அவரு தான், நான் உனக்காக நிக்கிறேன் அப்படின்னு நின்னவர் இப்ப வந்து அவங்க அம்மா வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் போயிட்டாருங்க அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க மனநிலையில எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டப்ப, எனக்கு அவர் துரோகம் பண்ணிட்டாருங்க, என்னை ஏமாத்திட்டாரு, ஆனா என்னால அவரை விட்டு என்னால போக முடியல, நான் அவருக்கு ட்ரூவா தானே இருந்தேன் அப்படின்னாங்க. எனக்கு இதை கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா, சூப்பருங்க, நான் உங்ககிட்ட சில வார்த்தை கேட்கலாமா அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்க அப்படின்னாங்க. நீங்க லவ் பண்ணக்கூடிய காலத்துல அவர் உங்களுக்கு உண்மையா இருந்தாரா அப்படின்ற வார்த்தை கேட்டேன். அதுக்கு அவர் வந்து அந்த பொண்ணு சொல்லிச்சு, கண்டிப்பாங்க, அதை நான் 100% சொல்லுவேன், நாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ட்ரூ லவ்வா இருந்தோம், அவ்வளோ அன்பா இருந்தோம், இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவர் என் மேல வந்து அவ்வளோ அன்போட இருந்தாரு, அவ்வளோ கேரிங்கா இருந்தாரு, எனக்கு ஒண்ணுனா அவரால் தாங்க முடியாது, எனக்காக எது வேணாலும் பண்ணணும்னு நினைப்பாரு, பட் சடா அவங்க அம்மா இப்படி சொன்னனாலதான் என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னாங்க. திருப்பி நான் கேட்டேன், அப்பா அவர் உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்காரா அப்படின்னு கேட்டப்ப, அவர் துரோகம் பண்ணிருக்காரு முழுசா சொல்ல முடியலங்க, ஆனா அவங்க அம்மா சொன்ன உடனே என்ன வேணாண்டு போயிட்டாரு அப்படின்னாங்க. அப்ப நான் திருப்பி அவங்கள்ட்ட கேட்டேன், ஏங்க லவ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சொன்ன உடனே உங்களை வேண்டாம் அப்படின்னு அவரு போயிருக்காருன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல உண்மையிலே நீங்க அந்த அளவுக்கு லவ் கொடுத்திருந்தீங்கன்னா அவர் அப்படி போவாரா? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா என் லைஃப் சந்தோஷமா இருக்கும், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாதான் என் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவரோட மனசுல இருந்தால், இவளை கல்யாணம் பண்ணா நான் சந்தோஷமா இருப்பேங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தா, என்னோட வாழ்க்கையே இந்த பொண்ணு தான் அப்படின்னு அவரோட எண்ணம் அவருக்கு இருந்தால் அவர் உங்களை இப்படி விட்டுட்டு போவாரா? இப்ப நீங்க அவர் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அவரு கரெக்டா இருந்தனாலதான் அப்படி நீங்க நினைக்கிறீங்க. நீங்க கரெக்டா இருந்திருந்தா அவரு அந்த தாட் அவருக்கு வந்திருக்குமான்னு நான் சொல்லி கேட்டேன். இல்ல இல்லைங்க, நாங்கள் நல்லதா போச்சு, சின்ன சின்ன சண்டைகளா வரும், நான் என்னமா சண்டைகள் வரும் கேட்டா நான் சில பொய்கள் சொல்லுவேன், அதனால அவர் கோவப்படுவாரு, அதனாலதான் எங்களுக்குள்ள சண்டை வரும் நாங்க. ஓகே, அதை நீங்க மாத்திக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டது, இல்ல நான் அதை மாத்தலைங்க அப்படின்னு. சரி ஓகே, வேற என்னங்க பிரச்சனை, அவருக்கு பிடிக்காத மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணா அவருக்கு பிடிக்காது, அதை சொல்லுவாரு நான் கேட்க மாட்டேன், அதுக்காக எங்களுக்குள்ள நிறைய சண்டை வரும், ஆனா அது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. வேற என்னங்க, சில பசங்களோட நான் வந்து பேசுறது அவருக்கு பிடிக்காதுங்க, அதுக்கு அவர் சொல்லுவாரு நான் கேட்க மாட்டேன், அதுக்காக எங்களுக்குள்ள சண்டை வரும் அப்படின்னு. நான் திருப்பி கேட்டேன், ஏங்க அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு, நீங்க பொய் சொல்றது எந்த பையனுக்கு தான் பிடிக்கும், ஆனா நீங்க அதையே மீறி பொய் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்பா வந்து பொய் சொல்ற பொண்ணை எந்த பையனுக்கு பிடிக்கும், அப்பா அவர் எப்படி உங்களை உண்மையா பாப்பாருன்னு நான் சொல்லி கேட்டேன். ஆமா நான் பண்ணதா தப்பு, நான் என்ன கரெக்ட் பண்ணிக்கிறேன், இனிமேல் அப்படி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு நான் கேட்டேன். செகண்ட் அதே கேள்விதான் நான் கேட்டேன், அவருக்கு பிடிக்கல தான் லவ்வர் இந்த மாதிரிதான் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு, ஆனா நீங்க அப்படி இல்ல, அப்ப உங்களை நீங்க அவரு தான் வேணா நீங்க உங்களை மாத்திக்கணும் இல்ல அப்படின்னா, இல்லைங்க நான் என்ன மாத்திக்கிட்டேன், ஆனா அவர் அதை புரிஞ்சுக்கல, அதுக்குள்ள என்ன விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னாங்க. தேர்ட், பசங்களோட பேச வேண்டாம் சொன்னது உங்க நல்லதுக்கு தானே சொல்றாங்க அப்படின்னு. இல்ல இல்ல எங்க ஆபீஸ் அந்த மாதிரிங்க அப்படின்னாங்க. சரிங்க, ஒரு பையன் பழகிறது இன்னொரு பையனுக்கு தான் தெரியும், ஒரு பொண்ணுக்கு அது புரிஞ்சுக்க முடியாது, ஒரு பையன் என்ன பார்வையில பாப்பான்னு இன்னொரு பையனுக்கு தான் தெரியும், அவர் சொன்னார்னா அதுக்கு அர்த்தம் இருக்கும்ல யோசிங்கன்னு. ஆமா நான் இப்ப புரிஞ்சிச்சு, ஆனா அவர் என்ன விட்டுட்டு போறாரு, அவங்க அம்மா தான் முக்கியம்னு போயிட்டாரு, இப்ப பிரச்சனையே வந்து அவரும் கூட கிடையாது, அவங்க வீட்டுல சம்மதிக்கல அதான் பிரச்சனை அப்படின்னாங்க. அப்பதான் அவருக்கு தெளிவா அந்த பொண்ணு கிட்ட சொன்னேன், இங்க பிரச்சனை அவங்க வீட்டுல சம்மதிக்காது கிடையாதுங்க, நீ நடந்துகிட்ட முறைதான் தப்பு, அவர் தான் வேணும் அப்படின்னு நீ நினைக்கிற அளவுக்கு அவர் உனக்கு ட்ரூவா இருந்திருக்காரு, எல்லா விதத்திலயும் அவர் கரெக்டா இருந்திருக்காரு, ஆனா நீ கரெக்டா இல்ல, எல்லா விதத்திலயுமே நீ தப்பு பண்ணிட்டு இப்ப அவரை தான் நீ குறை சொல்லிட்டு இருக்க, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நீ பண்ணிட்டு அவங்க வீடு அவரு இவருன்னு இப்படி அவங்க மேல இப்ப எங்கிட்ட என்ன சொன்னா எடுத்தோம்னா, அந்த பையன் வந்து என்னை ஏமாத்திட்டு போயிட்டான்னு தான் நீ சொல்ற, சோ முழுக்க முழுக்க எல்லா மிஸ்டேக்கும் உண்மையில வச்சுட்டு அந்த பையனை வந்து நீ ரொம்ப பிளேம் பண்ற, இப்படி இருந்தா எப்படி முடியும் நான் கேட்டதுக்கு, ஆமா நீங்க சொன்ன பிறகு எனக்கு என் தப்பே புரிய ஆரம்பிக்குது அப்படின்னாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பொண்ணோட
நம்மளோட வாழ்க்கையில மட்டும் கிடையாதுங்க, நிறைய பேரோட லைஃப்ல இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்றவங்க ரெண்டு பேர்ல பொண்ணோ பையனோ பிளாக் பண்ணிட்டான், உடனே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஏமாத்திட்டான், காரணமே சொல்லாம பிளாக் பண்ணிட்டான், இல்ல ஏதோ ஒரு இதுக்காக என்ன விட்டு போயிட்டான் அப்படின்னு அந்த லாஸ்டா நடந்த ஒரு விஷயத்த பத்தி மட்டும் தான் நினைச்சிட்டு பேசுறாங்களே தவிர அதுக்கான ரியல் ஃபேக்ட் என்னன்னே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நான் வெறும் கால் பண்ணி அழுவும் தாங்க சொன்னேன், என்ன பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. சரி உங்களை பிளாக் பண்ணிருக்காரு அப்படின்னா எதனால பிளாக் பண்ணாங்க, இல்லைங்க கட் பண்ணி விட்டாரு, நான் திரும்ப திரும்ப கால் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் பிளாக் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அவரோட அந்த டைம்ல சுச்சுவேஷன் அவரது எப்படி இருக்கு யோசிச்சிங்களா, எங்க முக்கியமான வேலையில இருந்திருக்கலாம், இல்ல முக்கியமான இடத்துல இருந்திருக்கலாம் அப்படின்னாங்க. இல்ல சார் அவங்க அவர் எங்கிட்ட சொல்லல எங்க போறேன்னு, எங்கிட்ட சொல்லியிருந்தா நான் பண்ணிருக்க மாட்டேன்ல அப்படின்னு கேக்குறாங்க. யாருமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களோட சுச்சுவேஷனை யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்படி யோசிக்காதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்குள்ள இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு. நீங்க உங்களோட லவ்ல ஜெயிக்கணும் அப்படின்னா உங்க பார்ட்னர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முதல்ல உங்களோட தப்பு என்னன்னு பாருங்க, உங்களோட தப்பை நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்க தப்பை நீங்க கரெக்ட் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமும் ஓவர் நைட்ல நடக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெறுப்போ அன்போ ஓவர் நைட்ல எல்லாம் வரவே வராது. அது படம் பார்த்த உடனே அப்படியே ஒரு டிராமாட்டிக்கலா ஒரு மியூசிக் வந்து அப்படியே பூம்னு லைட் எரியுது, இதெல்லாம் வந்து மூவி தான். ரியல் லைஃப்ல அப்படி கிடையவே கிடையாது. ரியல் லைஃப்ல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் வளரும். வெறுப்பா இருந்தாலும் சரி அன்பா இருந்தாலும் சரி, உங்களை வேண்டாம்னு வெறுத்து அவங்க போனாங்க அப்படின்னா அவங்க திருப்பி உங்களை தேடி வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. ஆனா அவங்க நிரந்தரமா உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னா உங்களோட தவறுகளை எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணுங்க. வர வைக்கிறதுக்கு நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணலாம். வந்தவங்க திருப்பி உங்களை விட்டு போக கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க மேல உள்ள தப்பை எல்லாமே அனலைஸ் பண்ணுங்க. உங்களால அனலைஸ் பண்ண முடியலையா, ஒரு நல்ல ஒரு கோச் கிட்ட போய் நீங்க என்ன தப்பனீங்கன்னு பாருங்க. மீன் நம்ம பண்ற தப்பு நமக்கு தெரியாது, உங்க கோச் கூட வேண்டாங்க, உங்களோட நல்ல நண்பர்கள் யாராவது கிட்ட போய் உங்க லைஃப முழுசா சொல்லி உங்களுக்கு ஃபேவரா சொல்லாம உங்க மேல உள்ள தவறை மட்டுமே சுட்டி காட்டக்கூடிய ஒரு நண்பர்கிட்ட போய் இந்த இதெல்லாம் நடந்துச்சுன்னு ஒண்ணு விடாம சொல்லி பாருங்க. நீங்க சொல்லி முடிக்கும் போது அவங்க உங்க மேல எவ்வளவு குறைகள் கண்டுபிடிப்பாங்க, அந்த குறைகள்லாம் மாத்திக்கோங்க. உங்க லைஃப் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மாறும். உங்க மேல அன்பு வைத்து நீங்க தான் உலகம்னு நினைச்சு உங்களுக்காக எதையும் செய்வேன் அப்படின்னு துணிஞ்சு வராங்க. அப்படி துணிஞ்சு வரவங்க கடைசியில நீ உங்களை வேணாம்ட்டு போறாங்கன்னா நீங்க அந்த அளவுக்கு அங்க நடந்திருக்கீங்க, அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானதா இருக்கும். சோ இதை புரிஞ்சு நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த சின்ன பேசிக்ஸ் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க லவ் பண்றவங்களே திருமணம் பண்ணி சந்தோஷமா வாழ்வீங்க. நீங்க லவ் பண்றீங்க, கொஞ்ச நாள் பேசின பிறகு அவங்க எப்படியோ போனா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க தவறுகளுக்கு
மனசுல நினைச்சிருக்கானோ அவரோட மனசுல அந்த அன்பு இருக்கும். அந்த அன்பை திருப்பியும் நீங்க ஆக்டிவேட் பண்ணா மட்டுமே போதுமானதா இருக்கும், திருப்பி வருவாங்க. ஆஸ்ட்ரல் டிராவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மனசை உருநிலைப்படுத்தி உங்களோட ஆவி ஒளி உடலை வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அனுப்பி அந்த ஒளி உடல் மூலமா அவரோட மனதை நம்ம நேரடியா தொடர்பு கொள்ள முடியும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 48 days ஆகுது ஆகும். தொடர்ந்து பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா இது நடக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணக்கூடிய காலகட்டத்தில் வந்து 555 method நீங்க யூஸ் பண்ணலாம். இதோட 555 method நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப வேகமா உங்களுக்கு சக்சஸ் ரிசல்ட் கிடைக்கும். ஆனா உங்க மேல உள்ள தவறை சரி பண்ணிட்டு பண்ணி பாருங்க, ரிசல்ட் ரொம்ப ஸ்பீடா உங்களுக்கு கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வைஸ் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா நான் சொன்னது அட்வைஸ் கிடையாது, எல்லாத்தோட லைஃப் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது கொஞ்சம் பெரிய வீடியோவை மேபி இருந்திருக்கலாம் நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரிஞ்சுக்காதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா ஹோஸ்ட் தான் தெரியுமே. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அந்த வழி இருக்கிறவங்களுக்கு தான் அதோட வேதனை புரியும்.